ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஹ கவிதார்க்கிககேசரீ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி வேதாந்த தேசிகயதீந்திர கடாட்சலப்த ரய்யந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்ய ரிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமஹா சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராஹ ஜயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவஹ நமஸ்சபாயை. இன்றைய தினம் பாதுகா சகஸ்திரத்தினுடைய பிரஸ்தாவ பத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 13, 14 மற்றும் 15 என்று சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை பற்றி அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம் அனுபவிக்க இருக்கோம். இதற்கு முன்னாடி பகுதியில் 12வது ஸ்லோகம் வரைக்கும் நாம் முடிச்சிருந்தோம். அந்த 12வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, மித பிரேக்ஷாலாப க்ஷண பரிணமத் பஞ்சசபத முதுக்தி ஸ்வையேஷ மகித கவி சம்பிரம்ப விஷயே நகஸ்யேயம் ஆஸ்யா அரிச்சரணதாத்ரி க்ஷிதிதலே முகுர்வாத்யா தூதே முகபவன விஷ்பூர்ஜிதமிவ அப்படிங்கிறது அந்த 12வது ஸ்லோகமா அமைஞ்சிருது. அந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி என்ன சொல்றாருனாக்கா, திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே, உன்ன பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் கொண்டாடின் இருக்கா, ஸ்துதி பாடின் இருக்கா, நானும் உன்ன ஸ்துதி பாட போறேன், ஆனா வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களால பரிகசிக்க போற அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்தினார் சுவாமி. எப்படின்னாக்கா, ஒரு பெரிய விருட்சம் இருக்கு, மரம் இருக்கு, அந்த மரம் பெரிய காத்து வந்தா கூட அசைஞ்சு கொடுக்காதான். அப்பேற்பட்ட பெரிய மரத்தை நான் என்னுடைய வாய் காத்துனாலேயே ஊதி அசைய வைக்கணும்னு முயற்சி எடுக்கிறேன் இல்லையா. அப்படிப்பட்ட முயற்சியானது பார்க்கக்கூடிய மக்களால எனக்கு என்ன ஏற்படுத்தக்கூடிய பரிகாசத்தை உண்டு பண்ணக்கூடியும் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தன்னுடைய வினயத்தை அந்த 12வது ஸ்லோகம் மூலமா வெளிப்படுத்தியிருந்தார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 13, 14, 15 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். அதுல 13வது ஸ்லோகம் என்னவா கொடுத்திருக்காரு பாருங்க, நிஸ்சந்தேக நிஜாபகர்ஷ விஷயோ கர்ஷோபி ஹர்ஷோதய பிரத்யூட கிரமபக்தி வைபவ வையாத்திய வாசாலிதா ரங்காதீஷ பதத்திர வர்ணன கிருதாரம்பைஹி நிகும்பைர் கிராம் நர்மாஸ்வாதிஷு வேங்கடேஸ்வர கவிர் நாசீரமாசீததி அப்படிங்கிறது இந்த 13வது ஸ்லோகமா அமைஞ்சிருக்கு. இந்த 13வது ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி என்ன ஒரு கருத்தை நமக்கு சொல்ல வர்றார் அப்படின்னு பாருங்க. அதாவது இப்பவும் தன்னுடைய வினயத்தை தான் வெளிப்படுத்திட்டு இருக்க, என்னுடைய தாழ்மை அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனா நான் கொண்டாட போற பாதுகா தேவியினுடைய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது யாரை பத்தி பண்ண போறேன், வசத்தியான பாதுகாதேவியினுடைய ஸ்தோத்திரத்தை பண்றதுக்கு ஆரம்பிக்க போறேன். நான் தாழ்மையானவன் அப்படிங்கிறதையும் பாதுகைகள் வசத்தி அப்படிங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறது நன்னா தெரியும், எனக்கு ரொம்ப நன்னாவே தெரியும். இருந்தாலும் நான் ஏ பாதுகாதேவி உன்னை பத்தி நான் எழுத போறேன் இல்லையா, அப்படி எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்குள்ள எல்லையற்ற மகிழ்ச்சின்றது ஏற்படுறது. நான் தாழ்மையானவன் தான், பாதுகா தேவி அப்படிங்கிறவள் வசத்தியானவள் தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நன்னா தெரியும். இருந்தாலும் இந்த எல்லையற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவா இல்லையா, ஒரு சில பேருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் பொழுது தலகால் புரியாது. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு இங்க தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் தாழ்ந்தவள், பாதுகாதேவி நீயோ உயர்ந்தவள் அப்படிங்கறது எனக்கு நன்னா தெரியும். இருந்தாலும் நான் யாரை பத்தி எழுதணும்னு எடுத்துட்டு இருக்கேன், விஷயம் என்ன அப்படின்னாக்கா,
துவாம் ஏ பாதுகா தேவி, உன்னை பத்தி எழுத போற. அதனால எனக்கு என்ன ஏற்படுறது தெரியுமா? எல்லையற்ற மகிழ்ச்சி. அப்படி பாதுகா தேவியின் மீது கொண்டுள்ள எல்லையற்ற பக்தி, அந்த பக்தியின் மூலமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அதனால எனக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு துணிச்சல் கிடைக்கிறதுமா? அந்த துணிச்சல் காரணமாகவே நான் என்ன பண்றேன், ரங்கநாதனுடைய விஷயமாக, ரங்கநாதனுடைய பாதுகையின் விஷயமாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை எழுதிண்டே இருக்கா. இருந்தாலும் இந்த பாதுகா தேவனுடைய பிரபாவங்களை எழுதுறதுனால எனக்கு சத்தியான ஒரு பேர் கிடைக்க போறது. எனக்கு நிறைய சொற்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரணும். நான் உன்னை பத்தி எழுதுறதுக்கு எனக்கு நிறைய சொற்கள் தேவைப்படுறது. இருந்தாலும் ஏ பாதுகா தேவி, நான் மிகவும் தாழ்ந்தவன். பாதுகா தேவியோ ரொம்ப வசத்தியானவள் அப்படிங்கிறது தீர்மானமா எனக்கு தெரியும். இருந்தாலும் பாதுகா தேவியினிடத்துல கொண்ட பக்தியின் காரணமாக, பிரீதியின் காரணமாக எனக்கு என்ன என்ன உண்டாருது, எனக்கு ஒரு தைரியம் உண்டாருது. அது மட்டும் இல்ல, தலகால் புரியாத சந்தோஷம் உண்டாருது. தைரியத்தோட சந்தோஷத்தோட தைரியமும் உண்டாருனால என்ன பண்றேன், இப்போ ஆறு மாற உளர போறேன். இப்படிதான் உளரணும் அப்படிலாம் கிடையாது. இப்படி சொல்றாரு பாருங்க, தன்னை நான் தாறு மாறா பிதற்ற போகிறேன் சொல்ற. உளர்றதுன்றதை விட பிதற்ற போகிறேன். அப்படி இந்த லோகத்துல நிறைய பேர் பிதற்றுகிறார்களாம் பாதுகா தேவியின் விஷயமாக. அதுல நான் முதலாவதாக இருக்க போகிறேன் சொல்றார் சுவாமி. நிறைய பேர் உளர போறா, பிதற்ற போறா. இருந்தாலும் அப்படி பிதற்றக்கூடிய உளரக்கூடிய அந்த வரிசையில அவர்களுக்குள்ளே நான் எப்படி இருக்கேன் அப்படின்னாக்கா, முதலாவதாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த 13வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். எப்படி? நிஸ்சந்தேக, அதாவது சந்தேகமே கிடையாது. சந்தேகம்னா நமக்கு தெரியும், டவுட். நிஸ்சந்தேக, டவுட்டே கிடையாது. நிஜம், தன்னுடைய அகர்ஷம், சாரி அபகர்ஷம், என்ன சொல்ற, தாழ்மையை வெளிப்படுத்துறாரு. அப்பகர்ஷன் ஆனது தன்னுடைய தாழ்மை என்ன. அதே போல விஷயம், தான் யார பத்தி ஸ்தோத்திரம் பண்ண போறன்ற விஷயத்தை கையில எடுத்துட்டார். ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய பாதுகா தேவியினுடைய விஷயம். உத்கர்ஷாபி, உத்கர்ஷகனா உசத்தியானவர். எப்படிப்பட்டவன்? உசத்தியானவர். நான் எப்படிப்பட்டவன்? அப்பகர்ஷகா அகம். நான் எப்படிப்பட்டவன்? என்னுடைய தாழ்மையானவன் நான். ஆனா நீயோ உத்கர்ஷாபி, நீ உயர்ந்தவளாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவள். இருந்தாலும் நான் ஏன் உன்னை பத்தி எழுதணும்ன்ற அந்த எண்ணம் எனக்கு எப்படி தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஷஹா, அர்ஷனா சந்தோஷத்தினுடைய, சொன்னாலே தலகால் புரியாத ஒரு சந்தோஷம். ஹர்ஷஹா அப்படின்னாக்கா சந்தோஷம், சந்தோஷத்தினுடைய உதயஹா. உதயம்னா உண்டாவது, சந்தோஷத்தால ஒரு விஷயம் உண்டாகும் இல்லையா, அதுதான் உதயம். பிரத்யூட, பிரத்யூனா போக்கக்கூடிய, அந்த சந்தோஷத்தால எனக்கு அந்த பயம் போயிடுது, அச்சம் போயிடுது. அதுதான் பிரத்யூட, கிரம எல்லையே கிடையாது. எனக்கு வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தினுடைய அந்த எல்லைக்கே போனதுனால எனக்கு என்ன கிடையாது, என்னுடைய பயம் போயிடுது. எதனால? ஹர்ஷத்தால உதயமான ஹர்ஷன சந்தோஷம், சந்தோஷத்தால எனக்கு ஒரு அப்படி தலகாலே புரியல. அதனால எனக்கு என்ன போயிடுது? பயம் போயிடுது. அந்த சந்தோஷம் எப்படி ஏற்பட்ட சந்தோஷம் தெரியுமா? பக்தி வைபவ, பக்தி வைபவ பவத்து, பக்தியின் மூலமாக வைபவம், அந்த பக்தியின் பெருமையினால எனக்கு பவத் உண்டா இருக்கக்கூடிய அந்த என்னது அப்படின்னாக்கா, வையாத்திய வாசாலை வாசாலிதாக, வாசாலிதாகனா நிந்திக்கக்கூடிய சொற்கள். அது எப்படி வர்றது தெரியுமா எனக்கு? வையாத்திய, வையாத்தியனா தைரியத்தினால கிடைக்கிறது. எப்படிப்பட்ட தைரியம் எனக்கு? நான் உன்னை பத்தி எழுத போறேன், உளர போறேன். அப்படி உளர்றதுக்கு நிறைய சொற்கள் தேவன் பின்னாடி கேட்க போறேன். அப்படி வையாத்திய, எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. வையாத்தியனா தைரியம் பவது, உண்டாயிருக்கிறது.
அது எப்படி உண்டாச்சு அப்படின்னாக்கா அரிஷா சந்தோஷத்தினால உண்டாச்சு. நீ எப்படிப்பட்டவள்? உத்கர்ஷாபி, நீ உயர்ந்தவளா இருக்க. நான் எப்படி இருக்கேன்? அபகர்ஷா, நிஜன நிஜன தன்னுடைய நிஜமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துற அப்படிப்பட்ட நான். விஷயா, விஷயானா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய உன்னுடைய பாதுகாதேவியே, உன்னை பற்றி நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அப்படி எனக்கு என்ன இருக்கு? பக்தி, பக்தியின் மூலமாக வைபவ பெருமையினால என்ன பவத்து உண்டாயிருக்கிறதுனாக்கா, வையாத்திய வாசாலிதா, உன்னை நிந்திக்கக்கூடிய அந்த தைரியம் எனக்கு கிடைக்கிறது. வெங்கடேஸ்வரர், வெங்கடேசன் என்ற கவியானவர் யாரு தன்னை சொல்ற, வெங்கடேஸ்வர கவியாக இருக்கக்கூடிய நான் என்ன பண்ற, ரங்காதீச ரங்கநாதனுடைய பதத்திர, பதத்திரனா திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையனுடைய வர்ணனம், வர்ணன ஸ்தோத்திரம் பண்றது, வர்ணன வர்ணிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது. கிருத செய்யப்பட்டிருக்கிற ஆரம்பைகி, இப்பதானே தொடங்குறார். நம்ம 13வது ஸ்லோகத்துல இருந்துருக்கோம். பாதுகா சகசரம் 1008 ஸ்லோகம் இருக்குன்னா, இப்ப நம்ம 13வது ஸ்லோகத்துல இருந்துருக்கோம். இன்னும் உட்பீடிகே தான் போயிட்டு இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி என்ன தேவை அவருக்கு அப்படின்னாக்கா, வர்ணனம், வர்ணன ஸ்தோத்திரம், கிருத கிருத்தனா செய்யப்பட்டிருக்கிற ஆரம்பைகி, ஆரம்பனா பிரயத்னம், முயற்சியை. அவர்கிட்ட இப்ப முயற்சி எடுத்திருக்கார் சுவாமி. அதுக்கு அந்த முயற்சி எடுத்திருக்கிற பொழுது என்ன தேவைப்படுது? கிராம், வார்த்தைகளினுடைய நிகும்பைகி, கோர்வையா சொல்றது. வார்த்தைய சொன்னா மட்டும் போராது, வார்த்தைகளை பல வார்த்தைகளை பிரயோகம் பண்ணா மட்டும் போராது, அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிகும்பைகி அப்படியே கோர்வையா. நர்மாஸ்வாதிஷு, நிறைய பேர் இருக்கா அந்த வார்த்தை ஜாலத்துல விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமான ஆட்கள் இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு மத்தியில நாசீரம் முதலிடம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த முதலிடத்தை என்ன பண்ற சுவாமி, ஆசீததி அடைகிறார். ஏ பாதுகையே, நான் மிகவும் தாழ்ந்தவன். பாதுகைகள் அப்படிங்கிறது அதிகமான உசத்தியான ஒரு விஷயத்த கொண்டு இருக்கக்கூடிய பாதுகாதேவி அப்படிங்கிறது எனக்கு நன்னா தீர்மானமா தெரியும். இருந்தாலும் பாதுகையினிடத்துல அதிகமான பக்தி உண்டாகும். அந்த பக்தியின் மூலமாக எனக்கு தலசம் தெரியாத ஒரு சந்தோஷம், அதனால ஒரு தைரியம் உண்டாகும். அதனால நான் என்ன பண்றேன், நிறைய இந்த லோகத்துல நிறைய என்ன மாதிரி நிறைய பேர் தாறுமாறா விதர்ச்சி கொண்டே விளையாடுகிறார். அப்படி விளையாடுகிறவர்களுக்குள்ளே நான் முதலாவதாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த 13வது ஸ்லோகம். நிசந்தேக நிஜாபகர்ஷ விஷயோ கருஷோபி அருஷோதய பிரத்யுட கிரமபக்தி வைபவ பவது வையாத்திய வாசாலிதா ரங்காதீஷ பதத்திர வர்ணன கிருதாரம்பை நிகும்பைர் கிராம் நர்மாஸ்வாதிஷு வெங்கடேஸ்வர கவிர் நாசீர ஆசீததி நிசந்தேக நிஜாபகர்ஷ விஷயோ கருஷோபி அருஷோதய பிரத்யுட கிரமபக்தி வைபவ பவது வையாத்ய வாசாலிதா ரங்காதீஷ பதத்திர வர்ணன கிருதாரம்பைஹி நிகும்பைர் கிராம் நர்மாஸ்வாதிஷு வெங்கடேஸ்வர கவிர் நாசீர மாசீததி. வெங்கடேஸ்வர கவின்னு சொல்லக்கூடிய நான், நிறைய பேர் லோகத்துல ஏ பாதுகாதேவி உன்மீது கொண்ட பக்தியினால், அந்த பக்தியின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு ஹர்ஷத்தினால் சந்தோஷத்தினால் நிறைய பேர் உளர்றா, உளறி விளையாடுறா. அப்படி விளையாடக்கூடிய கவிகளுக்குள் நான்னா யாரு, வெங்கடேஸ்வர கவியாக இருக்கக்கூடிய நான் முதலாவதாக ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 13வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் 14. என்ன ஸ்லோகம்? ரங்கக்ஷமாபதிரத்ன பாதுபவதி துஷ்டூஷதோ மேஜவாத் ஜிரும்பந்தாம் பவதீய சிஞ்சிதசுதா சந்தோக சந்தேகதாஹ ஸ்லாகா கூர்ணித சந்திரசேகர ஜடா
ஜங்கால கங்காபய திராசாதேச விசிருங்கல பிரசரணோத்சிக்தாக ஸ்வயம் சூக்தயா ரங்கக்ஷமா பதிரத்ன பாது பவதீம் துஷ்டூஷதோ மே ஜவாத் ஜிரும்பந்தாம் பவதீய சிஞ்சிதசுதா சந்தோக சந்தேகதாக ஸ்லாகா கூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்காபய திராசாதேச விசிருங்கல பிரசரணோத்சிக்தாக ஸ்வயம் சூக்தயஹ அப்படிங்கிறது 14வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி என்ன தெரியப்படுத்துறார் அப்படின்னாக்கா, ஏ பாதுகையே, ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் கூப்பிடுறார். அந்த ரங்கநாதனுடைய பாதங்களை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ரத்ன பாது, ரத்ன பாதுனா அதாவது கல் கல் இருக்கு இல்லையா, ரத்னக்கல்லால் இழைத்த பாதுகையே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். உன்னை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன், உன்னை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், துஷ்டூஷதா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். யாரு நான், மே எனக்கு என்ன வேணும் தெரியுமா, உன்னுடையதான சுதா அமிர்தம் போன்ற சிஞ்சித அந்த சப்தம் இருக்கு இல்லையா, சப்தம் நிறைய சொற்கள், அந்த சப்தமானது அப்படியே எனக்கு பிரவாகமா வரணும், உன்னை பற்றி நான் அதிகமா மென்மேலும் நிறைய ஸ்துதி பாடணும், அப்படி அப்படி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எனக்கு பிரவாகமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகையை கூப்பிடுற. ஏ பாதுகா தேவி, நான் உன என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்தோத்திரம் பண்ணமா, நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா, உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட ரங்கநாதனின் பாதுகையே, உன்னை துதித்து கவி பாடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அதிகமா இருக்கு. நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா, உன்னுடைய நாயகனாக இருக்கக்கூடிய ரங்கநாதன், ரங்கநாதனுடைய உயர்ந்த பக்தன் யார் தெரியுமா, சிவபெருமானம். ரங்கநாதனுடைய உயர்ந்த பக்தன் அப்படி யார குறிப்பிடுறாருனாக்கா, சிவபெருமானம். அவருடைய தலையில யார் இருக்கா, உசத்தியான கங்கா தேவி இருக்கலாம். சிவபெருமானுடைய சிரசுல கங்கை இருந்துருக்கா. சிவபெருமான் எப்பேற்பட்டவர்னாக்கா, ரங்கநாதனுடைய மிக உயர்ந்த பக்தன். அப்ப ஏற்பட்டவர் என்ன பண்றாருனாக்கா, தன்னுடைய தலையை அசைக்கிறாராம். சிவபெருமான் தன்னுடைய தலையை அசைக்கிறார். அப்படி அந்த ஜடாமுடின்னு சொல்லுவான், அந்த ஜடாமுடியிலிருந்து அப்படி அசைக்கும் பொழுது, ஏன்னா கங்கை இருக்கா இல்லையா, அந்த கங்கையினுடைய அப்படி ஓடி வராளாம். சிவபெருமான் தன்னுடைய தலையை அசைக்கும் பொழுது தலைமையில இருக்கக்கூடிய கங்கை கீழே குதிச்சு ஒரு விதமான சப்தம் விட்டுண்டு அப்படி ஓடி வராளாம். அப்படி நதியினுடைய ஓசையானது எப்படி இருக்குனாக்கா, உன்னுடைய அமிர்தம் போன்ற இனிய நாதத்தை போன்று உள்ளதாம். அமிர்தம் போன்ற இனிய நாதம் அந்த கங்கை, அவருடைய தலையை அசைக்கும் பொழுது அதிலிருந்து கங்கை வெளிப்பட்டு அப்படியே பிரவாகமா ஓடி வரா. அப்படி ஓடி வரும்போது ஒரு விதமான சப்தத்தோட ஓடி வரா. யாரு, கங்காதேவி. அந்த நாதம் எப்படி இருக்குனாக்கா, உன்னுடைய அமிர்தமான இனிய இசையை போல இருக்கான். அந்த கங்கை நதியானது தான் ஓடி வரும்போது தனக்கு ஏதேனும் தடை இருக்குமா அப்படிங்கிற அச்சமே இல்லாம பயமே இல்லாம அப்படி கர்வத்தோட ஓடி வருமா. சிவபெருமானுடைய சிரசிலிருந்து வெளியான கங்கை குதிச்சு அப்படி ஓடி வருவா, ஒரு விதமான சப்தத்தை ஒழிச்சுட்டு வருவா. அப்படி வரும்பொழுது அந்த கங்கைக்கு கிஞ்சித்து, கிஞ்சித்துனா கொஞ்சம் கூட என்ன இருக்காது, அச்சமே இருக்காது, பயமே இருக்காது. ஏன்னா தனக்கு ஏதாவது நம்ம போயிட்டு இருக்க பாதையில இதேனும் தடை வருமா அப்படிங்கிற ஒரு வருத்தமோ ஒரு கிஞ்சித்து கூட அவகிட்ட அச்சமே இல்லாம எப்படி வருவா, கர்வத்தோட வருவாளாம். யாரு, கங்கை. அப்படி கங்கை இரண் வேகம் போன்று நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, எனக்கு சொற்கள் வேணும், எனக்கு சொற்கள் வர வேண்டும், நான் உன்னை பத்தி பாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நிறைய சொற்கள் தேவை. அந்த சொற்கள் எனக்கு எப்படி வேணும் தெரியுமா, எப்படி வந்து கங்கை சிவபெருமானுடைய தலையிலிருந்து குதிச்சு சப்தம், ஒரு விதமான சப்தம் நாதத்தை எழுப்பி கொண்டு அப்படி ஓடி வருவாளோ, அப்படி வரும்பொழுது இதேனும் தடை வருமா அப்படிங்கிற அச்சம் கொஞ்சம் கூட கிடையாதாம் கங்காதேவிக்கு. அப்படியே அச்சம் இல்லாம கர்வத்தோட ஓடி வருவாளாம், எதுவுமே தடுக்க முடியாது. எப்படி கங்கை நதி கர்வத்தோட
எந்தவித தடையும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உற்சாகமா போயிட்டே இருப்பாளும். அத போல நான் உன்னை பத்தி, உசத்தியான உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு நிறைய சொற்கள் வேணுமா, அந்த சொற்கள் தங்கு தடையின்றி எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும், அதற்கு நீதான் எனக்கு அருள் புரியும் அப்படிங்கிற விஷயத்த சுவாமி இந்த ஸ்லோக நம்பர் 14 மூலமா சொல்லிட்டு இருக்கார். ரங்கக்ஷமாபதி ஸ்ரீ ரங்கநாதனுடைய ரத்னபாது, ரத்னபாதுனா அந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே பவதி. நான் என்ன பண்ண போற உன்ன, நான் யார துதி பாட போறேன், உன்ன துஷ்டூஷதா ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படிங்கிற ஆசையோட நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய மே எனக்கு பவதீய, பவதினா உன்னுடையதான சுதா, சுதானா அமிர்தம் போன்ற சிஞ்சித சந்தோக சந்தேகதாக, அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த அது அப்படியே எனக்கு அப்படி இப்படி பிரவாகமா கிடைக்கணும். அப்படி உன்னை பத்தி நான் என்ன பண்ண போறேன், ஸ்லாகா கொண்டாடப்படுவதனால் கூர்மித அசைக்கப்பட்ட சந்திரசேகர, உன்னையே கொண்டாடின்றிருக்க அந்த சந்திரசேகரஹா, அதாவது உன்னுடைய உன்னுடைய நீ யார தாங்கின்றிருக்கியோ அவருடைய சிறந்த பக்தனாக இருக்கக்கூடிய, யாரு ரங்கநாதனுடைய பக்தனாக சிறந்த பக்தனாக இருக்கக்கூடிய சந்திரசேகரஹா சிவபெருமான் என்ன பண்றாருனாக்கா கூர்ணித, தன்னுடைய தலை அப்படி அசைக்கிறார், கூர்ணிதனா அசைக்கப்பட்ட, அதனால என்ன ஆறுது அப்படின்னாக்கா ஜடா ஜடரா அவருடைய ஜடையிலிருந்து ஜங்கால அப்படியே வேகமா, இது கங்கா கங்கையினுடைய பயா ஜலத்துக்கு என்ன ஆறுது அப்படின்னாக்கா திராசாதேச, அதாவது பயத்தை கொடுக்கிற விஷயத்தில் தனக்கு நம்ம போயிட்டே இருக்கோம், தனக்கு ஏதாவது தடை வருமா அப்படிங்கிற பயமே கிடையாதான், அதுக்குதான் விசிறுங்கல தடையில்லாமல் இருக்கக்கூடிய அப்படியே என்ன பண்றது பிரசரணம் ஆறுது, பிரசரணம் அப்படியே இந்த பூமியில பரவிண்டே இருக்கு ஓடிண்டே இருக்கு. உத்சக்திக்காக அது மட்டும் எப்படி ஓடுறது தெரியுமா, உத்சக்திக்காகனா அப்படி கர்வத்தோட கர்வத்தோட அந்த நதியானது கிஞ்சித்து கூட பயமே இல்லாம அப்படியே போயிட்டே இருக்கான் இல்லையா, தடை இல்லாமல் விசிறுங்களானா தடை இல்லாமல் என்ன பண்றது பிரசரணா இந்த பூமியில பரவிண்டு ஓடிண்டே இருக்கு. அந்த மாதிரி உன்னை பத்தி பாடுறதுக்கு சுக்தயா, சுக்தயானா வார்த்தைகள், அது எப்படி வரணும் தெரியுமா எனக்கு, ஸ்வயம், ஸ்வயம்னா தானாகவே தானா வரணும், ஸ்வயமா வரணும் எனக்கு, இது சுக்தயா உன்னை பற்றி நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் இல்லையா, அந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக எப்படி கங்கை அச்சமின்றி பயமின்றி தங்கு தடையின்றி பிரவாகமா பிரசரணா பூமி ஃபுல்லா பரவின்றிருக்கோ பெருக்கெடுத்து ஓடின்றிருக்கோ, அத போல ஸ்வயம் தானாகவே எப்படி ஜவாத் அப்படியே வேகமா எனக்கு ஜிரும்பந்தாம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கணும் என்னுடைய அந்த கவித்வம் அப்படிங்கிறது, எனக்கு அந்த வார்த்தைகள் சுக்தயா அப்படிங்கிறது ஸ்வயம் தானாகவே என்ன பண்ணணும் ஜவாத் வேகமா வரணும், ஜிரும்பந்தாம் எனக்கு வேகமா வந்து மென்மேலும் வார்த்தைகளை கொடுத்துட்டே இருக்கணும், நான் உன்னை பத்தி பாடிண்டே இருக்கேன். ரங்கக்ஷமா பதிரத்ன பாது பவதீம், நான் உன்னை பத்தி தாமா பாட போறேன், பவதீம் துஷ்டூஷதா உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற ஆசை எனக்கு ஏற்பட்டிருக்கு, மே ஜவாத் மே எனக்கு ஜவாத் வேகமா ஜிரும்பந்தாம் அப்படியே என்னுடைய வார்த்தைகள் மென்மேலும் எப்படி இருந்துட்டு இருக்கணும் பெருகின்றே இருக்கணும் இல்லையா, பவதீய சிஞ்சித சுதா அப்படி அமிர்தம் போன்றது சந்தோக சந்தேகதாக ஸ்லாகா கூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்கா பயஹா, பயஹனா ஜலம், கங்கையினால கங்கை கங்கையில இருக்கக்கூடிய ஜலம் பயஹனா ஜலம், எப்படிப்பட்ட ஜலம் கங்கா ஜலம் அது, அது எங்கேருந்து கிடைக்கிறது அப்படியே அந்த சந்திரசேகரஹான்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய ஜடா முடியிலிருந்து வேகமான் அப்படி நடந்து வர்றது கங்கா, அப்படி விசிறுங்களா தங்கு தடையில்லாமல் பிரசரணா அப்படியே பரவின் இருக்கான். ஸ்லாகா கூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்கா பயஹா ராசாதேச விசிறுங்கல பிரசரணோ, பிரசரணா பரவருது அப்படி உத்சிக்தான வார்த்தைகள் அப்படி கொட்டணும் எப்படி வேகமா ஜவாத்
அது எப்படி கொட்டணும், ஸ்வயம் சூக்தயா, தானாகவே வந்து உன்னை பற்றி நான் பாடுறதுக்கு அந்த வார்த்தைகள் பெருக்கெடுத்து எப்படி கங்கை அச்சமின்றி போகுமோ அத போல உன்னை பற்றி பாடுறதுக்கு எனக்கு வார்த்தைகள் கங்காஜலம் பிரவாகம் அவட உடைய உன்னை பத்தி பாட சுதாம் அமிர்தம் போன்ற அந்த சப்தத்தை நான் ஒழிக்க செய்வதற்கு எனக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14வது ஸ்லோகத்தின் மூலம் சுவாமி சாய்க்கிறார். ரங்கக்ஷமா பதிரத்ன பாது பவதீம் துஷ்டூஷதோ மேஜவாது ஜிரும்பந்தாம் பவதீய சிஞ்சித சுதா சந்தோக சந்தேகதாக ஸ்லாகா கூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்காபய திராசாதேச விசிருங்கல பிரசரணோக்சிக்தாக ஸ்வயம் சூக்தயா அப்படிங்கிறது 14வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 15. பாருங்க, ஹிமவத் நலசேது மத்திய பாஜாம் பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சக அதபோதன தர்மத கவீனாம் அகிலேஷ்வஸ்மி மனோரதேஷு அபாஹ்யாஹ அப்படிங்கிறது 15வது ஸ்லோகம். இந்த 15வது ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி என்ன சொல்றாருனாக்கா, ஹே பாதுகையே, ஏ பாதுகையே, உன்னை தலையில வைத்து கொண்டாடுற மாத்திரத்துல யார் யார் இருக்கா தெரியுமா, எங்கெங்க இருக்கா தெரியுமா? ஹிமவத், ஹிமவத்னா இமயமலை. ஹிமவத் அப்படின்னா எதை சொல்றாருனாக்கா சுவாமி, ஹிமவத் அப்படின்னாக்கா ஹிமவத் பர்வதம், பர்வதனா மலை, ஹிமவத் பர்வதனா எது, இமயமலை. அதுல இருந்து தொடங்கி சேது சமுத்திரம் சொல்லுவான் இல்லையா, சேது வரையில் உள்ள கவிஞர்கள், இமயமலையிலேருந்து தொடங்கி சேது சமுத்திரம் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் அது பர்யந்தம் நிறைய கவிஞர்கள்லாம் இருந்துருக்கா, நிறைய கவிஞர்கள் இந்த பூலோகத்துல வாழ்ந்துருக்கா பாரத தேசத்துல. குறிப்பா அவர் அங்கதான் குறிப்பிடுறார், இமயம் தொடங்கி சேது பர்யந்தம், இமயம் தொடங்கி சேதுன்னு சொல்லக்கூடிய அந்த அது பர்யந்தம் நிறைய சக்தியான கவிஞர்கள்லாம் இருந்துருக்கா. இருந்த போதிலும் யாரு அப்படின்னாக்கா, பரதனால ஆராதிக்கப்பட்ட ஏ பாதுகையே, நான் உன்னை என்னுடைய தலைக்கு அலங்காரமா நான் உன்னை கொண்டாடுறேன். யார பாதுகைகளை சுவாமி தேசிகன் என்ன சொல்றார், எனது தலைக்கு அலங்காரமாக நான் வச்சின்றிருக்கேன். அதனால எனக்கு என்ன ஏற்பட்டது, உடனே எனக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்னா, இப்போ சுவாமி என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அந்த வசத்தியான பாதுகைகளை தன்னுடைய தலையில சிரசுல ஆபரணமா வச்சிருந்தார், தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முன்னாடியே பார்த்துட்டோம். அப்படி கொண்டாடுறதுனால எனக்கு என்ன ஏற்பட்டது தெரியுமா, இமயம் தொடங்கி, இமயனா இமயமலையில தொடங்கி வானர வீரன் சொல்லக்கூடிய நலன், வானர வீரன் என்ற நலன் சொல்லக்கூடிய அவன் கட்டின அந்த சேது சமுத்திரம், சேது அந்த இது இருக்கு இல்லையா, பாலம் இருக்கு இல்லையா, அது பர்யந்தம் நிறைய கவிஞர்கள் இருக்கா, இருந்தாலும் அவர்களையும் விட நான் உயர்ந்த மேன்மையை பெற்று விடுவேன். ஏன்னா நிறைய கவிஞர்கள் ஸ்தோத்திரங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கா, என்னென்ன ஸ்தோத்திரமோ பண்ணிட்டு இருக்கா, ஆனா நான் இங்க வந்து வசத்தியா கருத போறேன். ஏன் அப்படி தெரியுமா, ஏன்னா உயர்ந்ததான எம்பெருமானுடைய திருவடிகளை தாங்கிக் கொண்டு எம்பெருமானையும் உசத்தியா காட்டக்கூடிய மேன்மை வாய்ந்த உசந்த குணங்களை உடைய ஏ பாதுகாதேவி, நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண போறேன்ற எடுத்த விஷயத்தின் மூலமா இந்த புவியில இமயமலை தொடங்கி சேது சமுத்திர பர்யந்தம் நிறைய கவிஞர்கள் இருக்கலாம், இருந்தாலும் நான் எடுத்துட்ட விஷயத்தின் காரணமா உன்னை ஸ்துதி பாட போறேன் இல்லையா, நீ இப்பேற்பட்ட மேன்மை வாய்ந்தவள், அப்பேற்பட்ட உன்னை ஸ்துதி பாடுறதுன்றது அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் கிடைச்சிருமா, அப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், உயர்ந்த மேன்மையை பெற்றுவிட போகிறேன், பெற்றுட்டேன். தொடங்குறதுன்றதே பெரிய விஷயம் தானே, ஆரம்பைகி உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுனாலேயே நான் உயர்ந்த மேன்மையை பெற்று விடுவேன்னு சொல்ற சுவாமி.
இமவது நலசேது மத்யபாஜாம் பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சஹ அதபோதன தர்மத கவீனாம் அகிலேஷ்வஸ்மி மனோரதேஷு அபாஹ்யா. அப்படிங்கிறது இந்த 15வது ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நான் இந்த எடுத்துட்ட காரியத்தினாலேயே உயர்ந்ததான ஒரு நிலைக்கு வந்துட்டேன். நிச்சயமாக நான் எடுத்துட்ட அந்த காரியத்தை ஆச்சாரனுடைய அனுகிரகத்தினாலையும் சிறப்பா இந்த காரியத்தை நான் சாதித்து முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்க சுவாமி சொல்லியிருக்கார். அபதோதன தர்மதஹா, யாரு, ரிஷிகள் போன்று இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கா. அகம் நான் பரத, அதாவது பரதன யாரு, பரதனால் பரதாழ்வாரால அபியர்ச்சிதஹா, பூஜிக்கப்பட்டிருக்கிற பாதுகைகளை அவதம் சஹா, என்னுடைய தலைக்கு என்ன பண்ணிட்டேன், ஆபரணமாக வச்சுட்டேன். சுவாமி தேசிகர் என்ன சொல்றாரு, பரதாழ்வாரால அநேக ரிஷிகளால கொண்டாடப்பட்ட அந்த பாதுகைகளை என்னுடைய சிரசுல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, உசத்தியா கொண்டாடி வச்சுட்டேன். என்னுடைய தலைக்கு மேல ஆபரணமா நான் வச்சுட்டேன் என்னுடைய சிரசுல. அதனால என்ன ஏற்படுறது அப்படின்னாக்கா, ஹிமவது இமாலயம்னு சொல்லக்கூடிய பர்வதம், நலசேது நலனால் செய்யப்பட்ட சேது, இவைகளுக்கு இடையே மத்தியபாஜாம், இந்த இமாலயத்துக்கும் அந்த நலசேதுன்னு சொல்லக்கூடிய அந்த சேது சமத்துக்கு நடுவுலையும் நிறைய கவீனாம், கவிஞர்கள் இருந்துதான் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அகிலேஷு மனோரதேஷு, எல்லா எண்ணங்களிலேயும் என்ன ஆறு, அந்த எல்லாருடைய மத்தியிலும் நான் அவளுக்கு தெரிஞ்சேன். எப்படி தெரிஞ்சது தெரியுமானா, நான் எடுத்துட்ட விஷயம் அப்படி. இமயமலை தொடங்கி நலசேதுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மெஷர் சொல்ற அந்த அளவுகோலுக்குள்ள இருக்கக்கூடிய கவிஞர்கள்லாம் என்னை பத்தி தெரியுது அவளுக்கு. ஏன் தெரியறது தெரியுமா, என்ன வசத்தியான பரதாழ்வாராலையும் மேலும் பல பல முனிவர்களாலையும் கொண்டாடப்பட்ட பாதுகாதேவின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய விஷயத்தை எடுத்து நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனாலயே நான் முதன்மையாக தெரியறேன். எங்கேருந்து எதுலேருந்து எது பர்யந்தம், இமவத்துனா இமாலயத்திலேருந்து தொடங்கி நலசேது பர்யந்தம் இருக்கக்கூடிய பல கவிஞர்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட வெங்கடேஸ்வர கவின்னு சொல்லக்கூடிய நான் உயர்ந்தனாக தெரிகிறேன். அதுக்கு காரணம் யாரு தெரியுமா, நீதாம்மா. உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எடுத்த விஷயத்தாலதான் எனக்கு இப்பேற்பட்ட பாத்திரத்திற்கும் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்திற்கும் நான் வெளிப்படாதவனாக ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லி சுவாமி இந்த 15வது ஸ்லோகத்தை இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்குற. நான் வந்து உன்னுடைய ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன உன்னுடைய பாதுகாதேவியே நான் உன்னை எங்க தாங்குறேன் தெரியுமா, என்னுடைய சிரசுல தாங்கின்னு இருக்கு. அதனால நான் இந்த லோகத்துக்கு பிரசித்தமாக தெரிகிறேன். பல கவிஞர்களுக்கு மத்தியில் நானும் ஒரு கவிஞன் அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு எனக்கு ஒரு அந்த இது கிடைச்சதுனாக்கா, அதற்கு காரணம் ஏ பாதுகாதேவி நீதான். நீ பேர்பட்டவள் தெரியுமா, அந்த பரதாழ்வாராலையும் பல ரிஷிகளாலையும் கொண்டாடப்பட்டவள், அபியர்ச்சிதா பூஜிக்கப்படுகிற பாதுகா, ஏ பாதுகாதேவி, உன்னை என்னுடைய தலைக்கு ஆபரணமா வச்சுட்டதுனால இந்த லோகத்துல நான் என்ன பண்றேன், பிரசித்தமா தெரிஞ்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு நிலையை நான் அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 15வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இமவது நலசேது மத்யபாஜாம் பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சஹ அதபோதன தர்மத கவீனாம் அகிலேஷ்வஸ்மி மனோரதேஷ்வபாஹ்யா அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் 15. அவகாசம் அடுத்து இன்றைய தினம் 13, 14, 15 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை பத்தி நாம தெரிஞ்சிடும். அடியே எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் இங்க உளறி வச்சிருக்கேன். அதுல ஏதேனும் பிழை இருந்தா அதெல்லாம் தவிர்த்துட்டு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குமோ அந்த நல்ல விஷயங்களை மாத்திரம் நாம் எடுத்துட்டு பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு விஜ்ஞாபனத்தை கொடுத்துட்டு இதோட அடியனுடைய உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாயம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய
வேதாந்த குரவே நமஹா. எதுனா சம்சயம் இருந்தா கேளுங்க, கிளியர் பண்றேன். இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். தன்யவாத.